இந்த பஸ் ஸ்டாப்ல நாங்க ஃபர்ஸ்ட் வருவோமான்ட்டு டவுட் தான். அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டா ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க, அது நினைச்சாலே இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது ஃபீலிங் வெரி ப்ராப்ளம். லிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஷாக்கான விஷயம் எது சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்கதான் ஃபீடிங் பிளேஸ், அதாவது பேபி ஃபீடிங் பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எமர்ஜென்சிக்கான ஒரு ஹாஸ்பிட்டல், ஃப்ரீயாவே காவேரி ஹாஸ்பிட்டல் டை அப் பண்ணி வச்சிருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்ஜிங் ஸ்டேஷன் இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 இருக்கு இந்த இடத்துல நான் பார்த்த வரைக்கும். ஹோட்டல் பாத்தீங்கன்னா சங்கீதா ஹோட்டல் ஒன்று இருக்கு, அதுக்கு அடுத்த பக்கத்துலயே வந்து கணபதி பவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளா எப்படா ஓபன் பண்ணுவாங்க சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ஒரு வழியை ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு சும்மா பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் ஆர்ச் செம்மையா ரெடி பண்ணியிருக்காங்க, சேம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இப்போ சேம் அப்படியே சூப்பரா தான் இருக்கு. சேம் 3D டிசைன்ல பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு சூப்பரா கலர்ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்தது. சேம் இப்பயும் அதே மாதிரி தான் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 400 meter டிஸ்டன்ஸ், எப்படா போய் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு இது போயிட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எஸ் இதுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு வழியா நாங்கள் வந்து அங்கேருந்து ரொம்ப தூரம் கழிச்சு கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்தவொடனே என்ட்ரன்ஸை ரீச் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ் பெரிய ஆர்ச் கொண்டு அது உள்ள வந்து பெரிய என்ட்ரன்ஸ், இன்னோ நம்ம ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட பெருசா இருக்கும். ஸோ அதை விடவே ரொம்ப பெருசா ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸு அவ்வளோ சூப்பரா இருக்கு, ஒருமே குறை கிடையாது, அவ்வளோ கிளீனா இருக்கு. ஒரு இடத்துல கூட ஒரு குப்பை கூட பார்க்க முடியலங்க. மேபி புதுசாக அதில் அப்படி இருக்கும், போகும் நம்மளும் இதே மாதிரி கிளீனா வச்சிங்கன்னா இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கேருந்து அந்த போய் என்ட்ரன்ஸில் எப்பில் வந்து ஒரு பார்க்கிங் இருக்கும், பார்க்கிங் இருக்கும்ன்றது தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்கும்னு சத்தியமாக என்ன சொல்லிட்டு ஷாக் மேலே ஷாக் கொடுக்க போகிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் செம்ம ஷாக் ஆகுங்க, அவ்வளோ பெரிய பார்க்கிங் அன்எக்ஸ்பெக்டட். இது நீங்கள் ஏதோ 10,000 bikes, 20,000 bikes, 30,000, 40,000 bikes கூட நீங்கள் கேட்கலாம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாப்லேயோ போயிட்டு பைக்கை நிற்க வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், எங்கேயாச்சும் ஸ்க்ராச் பண்ணுவாங்களோ ஏதாச்சும் இடிச்சிருவாங்க. இந்த பஸ் ஸ்டாப்லேயும் உங்களுக்கு அந்த பயமே தேவையில்ல. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணால் விட்டு நிற்க வச்சிக்கலாம். கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இடத்துலையுமே அவ்வளோ பர்சன்ஸ் வந்து நிற்க வச்சுருக்காங்க. கிரீன் கலர் டிஷர்ட் போட்டு ரெண்டு மூணு இடத்துல இருப்பாங்க, நீங்கள் போய் அவங்க கைட் பண்ணுறது கேட்டுக்கலாம். ஒரு வழியாக நாங்கள் எப்படி பார்க்கிங்கை வந்து பார்க் பண்ணிட்டேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவ்வளோ பெரிய பார்க்கிங் எனக்கு வந்து அவங்க அலாட் பண்ணாங்க, A15 சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் A50 பில்லர் பக்கத்தில் வந்து நின்றுட்டு வந்துட்டு கரெக்டாக பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே லிஃப்ட்டு, என்னடா லிஃப்டெல்லாம் வச்சுருக்கீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே லிஃப்ட்டில் நாங்கள் மேலே போட்டு அங்கே கைட் பண்ணுறதுக்கு அங்கேயுமே வந்தாங்க, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு என்ன உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க. லிஃப்டை விட்டு வெளியே வந்துட்டு மேலே போயிட்டு அந்த வியூ பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிக்காங்க. ஒரு பெரிய மால்குள்ளே நிற்கிறோமா இல்லை பஸ் ஸ்டாப்புக்குள்ளே நிற்கிறோமான்ற ஒரு ஃபீலே எனக்கு கொடுத்துச்சு. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலைசீவி பவுடர் அடிச்சு விபதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதம் சோத்த ரோட்ல ஒட்டி குழம்புகளை ஊற்றி குழச்சி அடிக்கலாம். அவ்வளோ பெருசா இருக்கு, அவ்வளோ சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. அங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தனியா ஒரு ஆளுங்க இருக்காங்க, கிரீன் கலர் டிஷர்ட் போடுங்க, எல்லாமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ற பர்சன்ஸ் தான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இல்லை கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க. அடுத்து நான் ஷாக்கான விஷயம் எது சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்கே தான் ஃபீடிங் பிளேஸ், அதாவது பேபி ஃபீடிங் பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இது இல்லாமல் ஒரு மாதிரி சங்கோஜமாக கூட இருந்திருக்கும், பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இங்கே மட்டும் இல்லை, வேக்சின்லேயும் அவனுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்து. அது இல்லாமல் எமர்ஜென்சிக்கான ஒரு ஹாஸ்பிட்டல், ஃப்ரீயாகவே காவேரி ஹாஸ்பிட்டலில் டை அப் பண்ணி வச்சுருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பராக இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு, எல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக உள்ளே இவ்வளோ பெருசு அவங்க ரெடி பண்ணுவாங்க சொல்லிட்டுனால எக்ஸ்பெக்டே பண்ணல, ரொம்ப சூப்பராக இருந்து. அப்படியே நாங்கள் அங்கே எஸ்கலேட்டர் பண்ணி மேலே போய் பார்க்கும்போது இங்கே நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு 3 to 4 months கழிச்சு அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஷாப்புமே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் அப்படியே நாங்கள் மேலே போய் லெஃப்ட் கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ரூம்ஸ், அந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்களா, அது எல்லாமே ரூமுங்க. அதாவது நம்ம வந்து சப்போஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி பஸ்ஸு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே ரொம்ப கம்மி ரேட்லேயே ரூம் எடுத்து தங்கிக்கலாம். ரூம்னா உங்களுக்கு வந்து வெறும் தனியாக ரூம்லாம் தரமாட்டாங்க, ஜஸ்ட் வந்து ஒரு கட்டில் தருவாங்க, ஒரு லாக்கர் தருவாங்க, அவ்வளோதான். அது என்ன ரேட்டு என்ன ஏதோ நாங்கள் எதுவும் விசாரிக்கல போயிட்டு, பிகாஸ் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதா வந்தோம். ஸோ டைம் இல்லை, நாங்கள் அதனால் கேட்கல. வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அதை கேட்டு கூட உங்களுக்கு பண்ணுறேன். அடுத்து அங்கே வந்து கீழே இறங்கி வந்தவொடனே பஸ் ஸ்டாப் சைடில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு கண்ணிலப்பட்டது ஆவின் ஆவின் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், எல்லா பஸ் ஸ்டாப்லேயுமே எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையுமே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்தோடனே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ரொம்ப நல்லாவே ரொம்ப கிளீனாக இருந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாட்டர் நாங்கள் பார்க்கும்போது.
நாங்கள் வந்து தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தேன், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அங்கே வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை, அவ்வளோ அழகாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக அந்த தண்ணியை குடிக்கலாம், நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன், இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இருக்குது இந்த இடத்துல நான் பார்த்த வரைக்கும். எப்போ பார்த்து சார்ஜ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபீலே பண்ண தேவையில்ல, ஏன்னா ஒன்று பத்திரமா நம்ம பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும். அவங்க கேபிள்ஸ்ல அவங்களே கொடுத்துருக்காங்க, இல்லை சார்ஜிங் எதுவும் பண்ணலாம். அடுத்து ஹோட்டல், ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா ஹோட்டல் ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்து பக்கத்துலேயே வந்து கணபதி பவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட், பெருசுலாம் கிடையாது, குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ பசிக்கின்றவங்க நம்ம சாப்பிட்டுக்கலாம் இடத்துல. அடுத்து ஒரு நம்ம வீட்டு நம்ம சென்னை பிரியாணி ஒரு கடை, அப்புறம் ஆர்ஆர் ஃபுட் பான், இப்போதைக்கு கம்மியாக ஷாப்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனால் ஃபுல் நிறைய ஷாப்ஸ் தான் அங்கவே இருக்கும். அங்கே ஸ்ட்ரெயிட்டாக திருது ஹெல்ப் டெஸ்க்கும், நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பஸ் ரிலேட்டடாக ஸ்கொரிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணினா டேரெக்டாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம், நிறைய பேர் வந்து டவுட் கேட்டாங்க, அவங்களும் கிளாரிஃபை பண்ணி கொடுத்தாங்க. இந்த வியூ இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே கோயம்பேடு பஸ் ஸ்டாப் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்து, மேபி எனக்கு பர்சனலாக அப்படி ஃபீல் ஆச்சு, மேபி உங்களுக்குமே அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம பேக் சைடில் நடந்து போனோம் அப்படின்னா இங்கே தான் ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்புக்குமே போகிற வழி. பஸ் ஸ்டாப் மீன்ஸ் ஒரு ஒரு ஊருக்குமே போகிறதுக்கான பஸ் ஸ்டாப்பர்ஸ் இங்கே தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஊருக்கு போகிற பஸ்ன்னு. அது இல்லாமல் மேலேயுமே வந்து அந்த க்ரீன் கலரில் வந்து போர்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் போகிறோன்னு சேம் லைக் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டே உள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணலாம், கைடன்ஸ் இங்கே வந்து ஹெல்ப் டெஸ்க்கில் இடத்துல அவங்களுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து போர்டு இருக்குது, ப்ளஸ் வந்து கண்டக்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சவருக்கு இந்தியாவில் இது ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாப் நினைக்கிறேன், ஏஷியாஸ்லேயே இதுதான் பெரிய பஸ் ஸ்டாப் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது உண்மையாக பையன் எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே இது ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாப், சூப்பராக ரெடி பண்ணிக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒன் டைம் ஆச்சு சும்மாவாச்சும் அந்த விசிட் பண்ணி பார்க்கணும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கேருந்து அப்படியே திரும்பின அப்படின்னா நான் முன்னாடி சொன்னதுங்க வெளியே ஒரு ஃபிட்டிங் பிளேஸ் இருக்குன்னு சொல்லுவது தான் இது. அதுக்கடுத்து அப்படியே ரைட் செல்ல ரெஸ்ட் ரூம்ஸ், நான் இங்கே தான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன், ரொம்ப வந்து சந்தோஷமும் பட்டேன். திருநங்கைகளுக்கான தனி கழிப்பறை, இது ரொம்ப நாளாக அவங்க கேட்டிருந்த விஷயம், ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஒரு கோரிக்கை, அவங்க ஒரு வழியை இங்கே நிறைவேற்றியிருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தது. அது இல்லாமல் அவங்க திருநங்கைகளுக்கு மட்டும் தனியாக கொடுக்க, மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனி கழிப்பறைகள் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பரான விஷயம், கண்டிப்பாக வந்து இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். இதை நான் வந்து அவங்ககிட்டயே கேட்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன். இப்போ அவங்களே இங்கே இருந்தாங்க, அவங்ககிட்டே டைரெக்டாக நாங்கள் போய் கேட்டோம், நீங்கள் இந்த கழிப்பறையை உங்களுக்கு தனியாக கொடுத்தா நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் ஃபஸ்ட்டு வருவோமான்ட்டு டவுட்டு தான், அதுக்கப்புறம் வந்து அந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தோம், நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க, அது நினச்சாலே இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஃபீலிங் வெரி ப்ரவுட். அப்புறம் எங்களையும் ஒரு மனுஷா மதிச்சு கலைஞர் தான் எங்களுக்கு திருநங்கைன்னு ஒரு பேர் கொடுத்தாரு, திருநங்கைன்ட்டு எங்களுக்கு ஒரு பேர் வச்சாரு, அந்த திருநங்கைன்ட்டு அவருக்கு ஒரு மரியாதை எங்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கும் சரிசமமா ஒரு பாரபட்சம் பார்க்காம எங்களுக்கும் இந்த இதுல ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீலிங் வெரி ப்ரவுட். ஆக்சுவலி அவங்களுக்கு பேச்சே வரல, அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. நான் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து அவ்வளவு சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க அவ்வளவு சந்தோஷம் இருக்கு, ஏன்னா ரொம்ப நாளா அவங்க கேட்டிருந்த ஒரு விஷயம் அவங்களுக்காக நடந்திருக்கு. இதே மாதிரி சென்னையில இருக்க எல்லா பிளேஸுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளுக்கு எப்படி கவர்மெண்ட்ல தனியா ஒரு அங்கீகாரம் வாங்க திருநங்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே ரெஸ்ட் ரூம் தனியா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது எங்க சைட்ல நாங்க வைக்கிற ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த பஸ் ஸ்டாப் ஃபுல்லா பாசிட்டிவ் மட்டும் தான் பாத்துருக்கோம், நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க வரதுக்கான ரூட், இங்க வரதுக்கு ப்ராப்பரான ஒரு ரூட் கிடையாது. ஏன்னா நம்ம டைரக்டா வந்தா ஒன்னும் பஸ்ல மட்டும் தான் வர முடியும், இல்ல ஆட்டோல வந்து உள்ள வந்து இறக்கலாம். ஆனா எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் நீங்க நார்த் சைட்ல இருந்து ஃபுல்லா வரீங்க அப்படின்னா இங்க நீங்க வந்து இறங்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். மேபி ஒரு மெட்ரோ சீக்கிரமா இங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு கன்சர்னா எடுத்து அவங்க டயவு செஞ்சு சீக்கிரமா அதை கொண்டு வரணும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ல இறங்க வண்டலூர்ல இறங்கி வண்டலூர் தான் இறங்கி நடந்து வந்தோம்னா வேற ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. தென் அது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே நெகட்டிவ் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் தான். போனாயோ யாரென்று சொல்லாமல் நீங்கள் போல நடந்தாயோ, முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே, யாரோ யாரோ நீ யாரோ.